அடுத்ததாக விஓ சைமா ஃபார் பெஸ்ட் கமீடியன் இந்த அவார்ட் வின் பண்ணா என்ன பேச போறீங்கன்னு சொல்லுங்க. ஒருவேளை வின் பண்ணாவா? ஆக்சுவலி அதான் விருதுகள்ங்கிறது வந்து நம்மளை நம்மளே செதுக்கிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுது. கண்டிப்பாக வந்து விருதுகள் வாங்கும் போது தான் நம்ம இன்னும் நல்லா நடிக்கணுன்ற ஃபீல் நமக்கு வருது. விருதுகள் தான் நம்மளை இன்னும் நல்லா ஓட வைக்குது. நமக்கு வந்து நல்ல பல விஷயங்களை கற்றுத்தரதே விருதுகள் தான். விருதுகள் ரொம்ப முக்கியம். கட். இப்போ நீங்கள் வின் பண்ணலை, அது என்ன சொல்ல போறீங்க? விருதுகள் என்னங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக. நமக்கு மக்களோட கைத்தட்டல் தான் முக்கியம். விருது வாங்கி அதை என்ன பண்ண போறோம், வீட்டில் வைக்க போறோம், அவள் தான் இல்லையா? மக்களோட கைத்தட்டல் தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ விருதுகள்ங்கிறது கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம், கிடைச்சாலும் சந்தோஷப்படுவேன். ஏமா இருக்கா இல்லையாம சொல்லி தொழமா? சொல்ல மாட்டோம். இந்த விருதினை வழங்க ஐ லைக் டு கால் ஆன் ஸ்டேஜ் பிரகாஷ் ராஜ் சார் அண்ட் சுப்ரா ஐயப்பா. பவுனரா, சலா பவுனரா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? எல்லா லாங்குவேஜ்லயும் ஒரு பதில் சொல்லுவார். ஆக்சுவலா அரபி கூட கத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். வந்த இந்த ரெண்டு மூணு நாள்ல ஹஷ்ப்ரா, யூ லுக்கிங் கார்ஜியஸ். ஐ லவ் த ட்ரெஸ் யூ வேரிங். ஹூ யூ வேரிங் டுடே? ஃபராஸ் மனன். பியூட்டிஃபுல், தட் யூ லுக் கார்ஜியஸ். சோ ப்ளீஸ் டு பி அனௌன்சிங் த வின்னர் சார். இந்த விருது என் கைக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்த ஆண்டவன் கட்டளை டைரக்டர் மணிகண்டன் சார், அந்த டீமுக்கும் நான் நன்றி தெரிவிச்சிடறேன். அப்புறம் இதான் ஃபஸ்ட்டு முறை சைமா விருது, அதுக்கு நான் நன்றி தெரிவிச்சிடறேன். ரொம்ப நன்றிங்க. ஏ இருங்க, ஹலோ ஹலோ. நம்ம யோகி பாபு அவரை பற்றி சில விஷயங்கள் சொல்லணும். ஆக்சுவலாக அதான் இன்றைக்கி தமிழ் சினிமா நாலு வாட்டி சொல்லிட்டேன், நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. நாலு இடத்துல இதே தான் சொல்லி வச்சுக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கி தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான மூணு விஷயம் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு போகிற அந்த சென்சார் சர்டிஃபிகேட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஊருக்கு என்ன தான் ஆச்சு அது. மூணாவது பார்த்திங்கன்னா நம்ம யோகி பாபு. அதாவது வந்து காலையில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இறக்கி வைப்பாங்க இல்லை, அந்த இதெல்லாம் யூனிட் வண்டியில், அது மாதிரி யோகி பாபு இறக்கி வச்சுறாங்க ஒரு ஒரு படத்துலேயும் வந்து. ஸோ அவ்வளோ படங்கள் பண்ணுறாரு, பொறாமையெல்லாம் சொல்ல, நல்லா படங்கள் பண்ணுறாருன்னு பாராட்டுறேன். ஓகேவா? இப்போ எத்தனை படம் பண்ணிட்டுருக்கீங்க அது சொல்லுங்கள் மக்களுக்கு. இன்கம் டேக்ஸுக்கு சொல்லப்பா, மக்களுக்கு தான் சொல்ல சொல்கிற சொல்லுங்கள். தெரிலங்க எவ்வளோ பண்ணுறேன்னு தெரிலங்க. பிரகாஷ் சார் கையால் வாங்கியிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்துட்டு போகிறீங்களே. இல்லை உண்மையில் எனக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி தான் எனக்கு விருது, இந்த விருது வாங்கினது. அதாவது சதீஷ் வந்து என்னென்னா, இந்த சின்ன பசங்களை வந்து கடைக்கு அனுப்புவாங்க. ஒரு ரூபா தேங்காய் பத்தை, ஒரு ரூபா பச்சை மிளகாய் வாங்கினாடான்னு அவன் ரூபா கடைக்கு போகிறவன சொல்லு போவான். அதேமாதிரி தான் அங்கே சதீஷும் அங்கேருந்து கிளம்பும்போதே வந்து யோகி பாபு சிகரெட்டு அப்புறம் என்னது அந்த சென்சார் போர்டு இப்படியே சொல்லினேன். அங்கே இந்தியாவிலேயே அதான் சொல்லிட்டு இருக்கா? நான் வந்தோடனே நானே சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் வந்து வேற ஏதாவது நீங்கள் ஆஸ்கார் ஓடுவானாலும் அங்கேயும் வந்து இதான் சொல்லுவேன். ரொம்ப இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். உங்கள் கையால் இந்த விருது வாங்கினது நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் சார். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி.